ஊரடங்கு உத்தரவால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கில் மலர்ந்த மலர்களை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் மே மாதம் ஐந்து நாட்கள் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது கண்காட்சிக்காக கடந்த டிசம்பர் மாதம் ஐந்து லட்சம் செடிகள் நடவு செய்யப்பட்டதில் முப்பத்து ஐந்து ஆயிரம் தொட்டிகளில் லெல்லியம் டேலியா இன்கா மேரிகோல் பிரெஞ்ச் மேரிகோல் உள்ளிட்ட மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்று இருபத்தி நான்காவது மலர் கண்காட்சி ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மலர்களை காணும் வகையில் ஒரு குறும்படமும் புகைப்பட தொகுப்பும் தோட்டக்கலை சார்பில் தயாரிக்கப்பட்டு வருகிறது கண்காட்சி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் வருஷ வருஷம் நடக்கிறது வந்து இன்னைக்கு நடக்கிற டைம் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லை காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிட் நைன்டீன் இந்த மாதிரி இருக்கனால பூ வந்து நிறைய வந்து ஆயிரக்கணக்கான பூவுகள் வந்து நல்ல மலர்கள் வந்து இங்கே வளர்ந்துருக்குது அதை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் கோவிட் நைன்டீனால மக்கள் வருகை வந்து கம்மியாக இருக்குது சுத்தமாக இல்லை இருந்தாலும் அது வந்து நமக்கு மனசு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது மலர் கண்காட்சிக்காக பூங்காவில் வளர்க்கப்பட்டு வந்த செடிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கினாலும் தடை உத்தரவு காரணமாக மலர்களை ரசிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இல்லாமல் பூங்கா வெறிச்சோடி காணப்பட்டது